மாணவர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இந்த வீடியோ கிளாஸில் பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் முதல் பாடமான மேலாண்மை தத்துவங்கள் இதில் கேள்வி பதில்கள் பார்க்க போகிறோம் நம்ம புக்கில் வந்து குருவினா சிறுவினா பெருவினான்னு மூணு பகுதியாக கேள்வி பதில் அதெல்லாம் மார்க் இருக்குது அதெல்லாம் நம்ம மறுபடியும் அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த கிளாஸில் குருவினாக்கள் மட்டும் பார்க்க போகிறோம் அழகு ஒன்று மேலாண்மை செயல்முறைகள் அத்தியாயம் ஒன்று மேலாண்மை தத்துவங்கள் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்த பாடத்துல குருவினாக்கள் ஐந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து குருவினாக்களையும் நாம் இப்ப பார்க்க போறோம் முதல் கேள்வி மேலாண்மை என்றால் என்ன மேலாண்மை என்பது ஒரு மேலாளர் ஒரு தொழிலை அல்லது வணிகத்தை மேலாண்மை செய்வதை குறிக்கும் மேலாண்மை என்கிற சொல் மேலாண்மை செயல்முறையை குறிக்கும் மேலாண்மை என்பது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் தொழிலின் நோக்கங்களை அடையும் ஒரு கலை மற்றும் அறிவியல் ஆகும் இரண்டாவது கேள்வி மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக கணக்கியல் வணிக சட்டங்கள் உளவியல் புள்ளியியல் பொருளியல் தரவு செயலாக்கம் ஆகியவை மேலாண்மை கருவிகளாகும் இந்த ஆறு கருவிகளும் மேலாண்மை கருவிகள் என அழைக்கப்படுகின்றன மூன்றாவது கேள்வி மேலாளர் என்பவர் யார் ஒரு நிறுவனத்தின் மேலாண்மை பணியை மேற்கொள்பவர் மேலாளர் என அழைக்கப்படுகிறார் ஒரு மேலாளர் என்பவர் தன் நிறுவனத்தின் நிர்வாகம் மற்றும் அலுவல்களை சிறப்பாக மேற்கொள்பவர் ஆவார் நான்காவது கேள்வி அதிகாரம் என்பதன் பொருள் தருக அதிகாரம் அப்படின்னா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு ஆணையிடும் உரிமையை பெற்றிருப்பவர் அதிகாரம் பெற்றவர் என நாம் கருதுகிறோம் தனக்கு கீழ் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஆணையிடும் உரிமையை குறிப்பது அதிகாரமாகும் ஐந்தாவது கேள்வி மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது ஒரு உயர்மட்ட அலுவலரால் திறமையாக மேலாண்மை செய்ய இயலும் பணியாளர்களின் எண்ணிக்கையை குறிப்பது மேலாண்மை வீச்செல்லை ஆகும் தனக்கு கீழே எத்தனை பணியாளர்களை நாம் திறம்பட வைத்து வேலை வாங்க முடியும் அவர்களிடம் வேலையை ஒப்படைத்து சிறப்பாக வெற்றியை எட்ட முடியும் என்பதுதான் மேலாண்மை மேற்பார்வை வீச்செல்லை